இடுப்பு வலிக்கெல்லாம் இப்படி பண்ணுங்க. இந்த கை கீழே இருக்கணும். இப்படி நின்ன வாக்குலேயே இப்படி நல்லா டைட்டு கொடுத்து பண்ணணும். பண்ணினா இந்த இடுப்பெல்லாம் உங்களுக்கு வந்து வலி குறைச்சலாக ஆகும். வலிக்கும்போது நம்மளே நமக்கு மசாஜ் கொடுத்துட்டா அந்த வலியெல்லாம் குறைச்சலாகும். இப்போ இந்த பக்கம் நல்லா இந்த கையை கீழே தொங்க போட்டு இந்த கையால் இப்படி பண்ணணும். இப்படி பண்ணோம்னாக்கா நமக்கு இடுப்புக்கிட்ட உள்ள வலிக்கெல்லாம் யாராவது அமுத்தி விட மாட்டாங்களான்னு இருக்கும். அப்போ நம்மளே இதை பண்ணிட்டோம்னாக்கா நமக்கே நாம் அது என்ன தளபதி ப்ரோக்ராம், அது நமக்கே நாமே நமக்கு நாமேங்கிற மாதிரி நம்மளே நம்ம அமுக்கிக்கலாம். இந்த பக்கம் 20 செகண்ட்ஸ், இந்த பக்கம் 20 செகண்ட்ஸ்னு நின்னோன்னா இந்த இடுப்புக்கு கழுத்துக்கெல்லாம் இது நல்ல ஒரு மசாஜ் எக்ஸசைஸாக இருக்கும். மற்றவங்க நமக்கு பண்ணுறதோட நமக்கு நாமே பண்ணிட்டோம்னாக்க இது அந்த வலி குறையும். நன்றி, வணக்கம். சாதாரண கீழே நல்லா உட்கார ட்ரை பண்ணுவோம். கீழே சாதாரணமாக உட்காந்துட்டு பத்மாசனம் போட முடிஞ்சவங்க போடுங்க, இல்லைன்னா இப்படி சுகாசனம் சாதாரணமாக உட்காந்துருக்காங்க. இந்த முதுகு வலி இருக்கிறவங்கெல்லாம் நம்மளே எப்படி மசாஜ் பண்ணிக்கிறது, முதுகு வலி இடுப்பு வலி மற்றவங்கள பிடிச்சி விடுன்னு கேட்குறத விட நம்மளுக்கு நாமே எப்படி பிடிச்சிக்கிறதுங்கிறத பார்ப்போம். பத்மாசனம் பண்ணிட்டு காலில் அப்படி மேலே போட்டுட்டு உட்காந்து அப்படி அழகாக கீழே குனிஞ்சுக்கங்க. எப்படி பண்ணோன்னா முதுகு கழுத்து இடுப்பு இதுக்கெல்லாம் நம்மளே நம்ம அமுத்திப்போம். மசாஜுக்கு போய் பண்ணிக்கிறத விட நமக்கு திடீர்னு ஒரு நாள் சாயந்தரம் வலிக்கிறதுனா அப்போ போய் மற்றவங்களை இதை பிடிச்சி விடு அதை பிடிச்சி விடுன்னு கேட்டுன்னு இருக்க முடியாது. அதுக்கு நம்மளே இப்படி உட்காந்து சாதாரணமாக கீழே உட்கார பழகிக்கணும். இப்போல்லாம் குழந்தைகள்லாம் சேரில் தான் உட்காருவேங்கிறோம், அதெல்லாம் ரொம்ப கெடுதல். கீழே உட்காந்து நீங்கள் எழுந்துட்டால் தான் உங்களுடைய பாடி ஃபிட்டாக இருக்குதுன்னு அர்த்தம். இல்லைன்னா சம்திங் ஹேப்பன்ஸ் டு யுவர் பாடி, அவ்வளோதான், ஏதோ லாக் விழுந்துருதுன்னு அர்த்தம். அதனால் கீழே உட்காந்து எழுந்துக்கிற முறையை கற்றுக்கிற நிலைமையாக எடுத்துக்க பாருங்கள். டெய்லி ஒரு 10 மினிட்ஸ் கீழே உட்காந்து எழுந்துக்கிற இதை வச்சுக்கோங்க. அப்புறம் நீங்கள் மேலேயெல்லாம் உட்காந்துக்கலாம், சேரில் உட்காந்துக்கலாம், டைனிங் டேபிளில் உட்காந்துக்கலாம். ஒரு 10 மினிட்ஸ் கீழே உட்காந்துக்கிற பழக்கத்தை ஏற்படுத்திட்டு நமக்கு வலிக்கிற டைம் இல்லை ரெகுலராக இப்படி இப்படி பண்ணிகிட்டு இருந்தோன்னா அவ்வளோ நல்லது உடம்புக்கு. ஸோ கீழே உட்காந்து எழுந்துக்கிற பழக்கத்தை வளர்த்துப்போம். இடுப்பு வலி இதுக்கெல்லாம் நமக்கு நாமே மசாஜ் கொடுத்துப்போம். நன்றி, வணக்கம். வணக்கம். இப்போ புஜங்காசனம் பார்ப்போம். இதெல்லாம் இடுப்புக்கு முதுகுக்கெல்லாம் இந்த இது சும்மா படுத்துட்டு இருக்கும்போது இதெல்லாம் செஞ்சால் கூட நமக்கு அப்பப்போக்கு உள்ள பலன் கிடைக்கும். இது பாருங்க, ஒரு 20 செகண்ட்ஸ் ரெண்டு வாட்டி 20 செகண்ட்ஸ் பண்ணீங்கன்னா உடம்புல உள்ள அத்தனை வலியும் குணமாகும். இதெல்லாம் பண்ணால் ஒன்றும் எலும்பெல்லாம் முறிஞ்சு குறிஞ்செல்லாம் போகாது, அதெல்லாம் பயந்துக்க வேண்டாம். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் காலை முடிச்சு விடு கையை முடிச்சு விடு அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சனை கொடுத்துட்டே இருப்பார். அப்படி இல்லாமல் நமக்கு நாமே இதை பண்ணிக்கணும். இதுக்கு
பேர் புஜங்காசனா. அதை பண்ணிட்டு இப்படி ரெஸ்ட் எடுத்துருந்தீங்கன்னா உங்க மூச்சு சீரா போயிட்டு வந்துருக்கும். இந்த புஜங்காசனாவை பண்ணி பாருங்க, உங்களுக்குள்ள உள்ள என்ன நோயெல்லாம் இருக்கோ அது தன்னாலேயே சரியாகும். நன்றி, வணக்கம். வணக்கம். நான் இப்போ தனுராசனா செய்கிறேன் பாருங்க. அதாவது தனுர்னா வில்லு, வில்லு போல் விளையாடுது. நான் வில்லு போல் விளையாடினாலும் அந்த முயற்சியை செய்கிறேன். அந்த முயற்சியை செஞ்சாலே நமக்கு உடம்பில் உள்ள பாதி ரோகத்தோட தீர்வு கிடச்சிடும். இங்கே பாருங்கள்.